வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நீயும் நம் காதலும் எபிசோட் நம்பர் 34. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைல்டைம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் த ஆதி கெஸ்ட் ஹவுஸ். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் பார்வதி எழுந்திருச்சு. மெதுவாக ஆதியை பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் கவர் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி பெட்ஷீட் கவர் பண்ணும்போது பார்வதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்வதி பார்வதி அப்படி ஆதி மேலே விழுறா. விடுங்க மாமா, ஆரம்பிச்சிட்டிங்களா மாமா உங்கள் வேலையை? போங்க மாமா, டைம் ஆச்சு, வாங்க. லஞ்ச் டைம் வேறு வந்துருச்சு, நம்ம கிளம்ப வேணாமா மாமா? நீங்கள் இன்றைக்கி ரொம்ப மோசம் மாமா, போங்க மாமா. ஆதி என்ன பண்ணுறாட்டி இதுக்கே ரொம்ப பேசுகிற? நான் ஆசையாக கையை பிடிச்சி இழுத்தேன், இது தப்பாடி பொண்டாட்டி. கல்யாணம் அப்புறம் இதே மாதிரி கண்டிஷன் போட்டேனா நான் பேசவே மாட்டேன் பொண்டாட்டி. உன் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, என்னை யார் கேட்க முடியுண்டி? பார்வதி சரி சரி, அதை அப்போ பார்த்துக்கலாம், இப்போ என்னை கொஞ்சம் விடுறீங்களா? நான் உங்கள் மேலே விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு, விடுங்க மாமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறேன், நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அப்படியே கிளம்பலாம் மாமா. ஆதி சரி, இப்போ என்ன, எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் உனக்கு ஒன்று தரேன், போகிறேன்டி பொண்டாட்டி. பார்வதி மாமா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஓவராக போகிறீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அடி வாங்க போகிறீங்க மாமா, நான் அதெல்லாம் தரமாட்டேன், போங்க மாமா. ஆதி நீ இப்போ தந்தீன்னா நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன், அது சர்ப்ரைஸ் டி, ப்ளீஸ் டி. அதுக்கப்புறம் உன் கூட இந்த மாதிரி இருக்கிற டைம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, நீ இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடுடி, அது போதும் எனக்கு பொண்டாட்டி. பார்வதி சரி, நீங்கள் சொன்னதுனால நான் கொடுக்குறேன் சரியா? நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணும்போது நான் கொடுக்காமல் இருக்க முடியுமா மாமா? ஆதி அப்போனா நான் ஃபீல் பண்ணுறதுனால தான் கொடுக்குறேன்னு சொல்கிறியா? நீ ஆசையாக கொடுக்கல அதானே பொண்டாட்டி, சொல்லுடி. பார்வதி அப்படிலாம் இல்லை மாமா, நான் ஆசை இல்லாமல் கொடுக்கல மாமா, ஆசையோடு தான் கொடுக்குறேன் மாமா, வேணானா போங்க மாமா. ஆதி சரி பொண்டாட்டி நீ கொடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரிடி பொண்டாட்டி. பார்வதி என்ன மாமா சாரிலாம் கேட்குறீங்க? நான் என்ன பண்ணேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மாம்மா அப்படின்னு ஆதி ஹக் பண்ணி கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஆதி அப்படியே பார்வதியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் கழித்து ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. பார்வதி அப்படி ஆதிக்கிட்ட இருந்து விலகிறாங்க. மாமா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நான் வந்ததை நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆதி ஓகே பொண்டாட்டி. அப்புறம் இன்னொன்று, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, கண்ணை மூடிடி ஃபஸ்ட்டு. பார்வதி மாமா நீங்கள் விளையாண்டது போதும், நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன், போங்க மாமா. அது சரி பொண்டாட்டி, நீ கண்ணை மூட வேணா, அந்த பக்கம் திரும்பி நில்லுடி. பார்வதி அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. சீக்கிரம் மாமா. ஆதி ஆதி வேகமாக ஒரு பேக்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாரி எடுத்து வராங்க. ஹே திரும்பி ஒய் பொண்டாட்டி, இந்த இதை ஓப்பன் பண்ணி பாரு. பார்வதி என்ன மாமா இது, இப்படி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஆதி ஒய் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாரு, அப்புறம் சொல்லுடி சரியா? பார்வதி ஓப்பன் பண்ணுறாங்க. அழகாக பியூட்டிஃபுல் சாரீ, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆதி இப்போ உனக்கு ஹாப்பியாடி, உனக்கு பிடிச்ச கலர் நல்லா இருக்கா? பார்வதி எப்படி மாமா, எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால் நம்பவே முடியலை மாமா, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. ஆதி ஹாப்பி தானே பொண்டாட்டி, என்னோடய பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கணும் தெரியாதா? என்னோடய பொண்டாட்டி என்றைக்கு ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை தெரியுமா? நம்ம இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் கிடைத்தாலும் நீ தான் என்னோடய ஒய்ஃப் சரியா? பார்வதி என்னோடய மாமா, நானும் என்றைக்கே ஹாப்பியாக வச்சுக்குவேன் மாமா உங்களை. நீங்கள் எனக்கு முக்கியம், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் என்னை மதர் கேரிங்கோட ஒவ்வொரு நேரமும் என்னை பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உங்களை தாய்க்கு தாயாக தாரத்துக்கு தாரமாக உங்களை எப்போவுமே நான் பிரியமாக பார்த்துப்பேன் மாமா. ஆதி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இந்த சாரியை என்கிட்ட கட்டி காமி டி. பார்வதி சரிங்க மாமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கட்டி காமிக்கிறேன், ஓகேவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்வதி இந்த சாரியை கட்டிட்டு வராங்க. ஆதி அப்படியே பார்த்துட்டு கிட்டி இருக்கிற ரொம்ப கண் அசைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன மாமா நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்த சாரீ தானே, கட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு மாமா? ஆதி அப்படியே கட்டி அணைக்கணும் போல் தோணுது பொண்டாட்டி. பார்வதி மாமா போதும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணது, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆமாம் நீங்கள் எனக்கு மட்டும்தான் நியூ சாரீ வாங்கி கொடுப்பீங்களா? நானும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. ஆதி என்ன பண்ணாட்டி அப்படி வாங்கி வச்சுருக்க, சொல்லடி பொண்டாட்டி. பார்வதி மாமா கண்ணை மூடுங்க மாமா, நீங்கள் மட்டும் என்ன கண்ணை மூடுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் இருந்து பிளாக் ஜீன்ஸ் ஒரு
லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டை கொடுக்குறாங்க. பார்வதி, கண்ணை திறங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி, சரி பண்ணுறேன், நீ கண்ணை திறக்க வாடி. என்னடி இது, எப்போ வாங்கின? ஏன் கூட தானே இருந்த. நான் எங்கள் அம்மா சொன்னதை சொல்லவும் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நான் அப்படியே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்வதி, அதுவா மாமா, நான் வந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் காருக்கு பின்னாடி வச்சுட்டேன். இப்போ அதை போய் எடுத்துக்கிட்டு வந்த மாமா. என்ன பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா மாமா? ஆதி, நல்லா இருக்காவா? நீ எப்படி செலக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாதடி பொண்டாட்டி. பார்வதி, சரிங்க மாமா, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க மாமா. ஆதி, சரி பொண்டாட்டி, ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வரேன், நீ ரெடியாக இரு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டு நீ அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிரு, நான் அப்படியே கிளம்புறேன் சரியா? ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. வந்து மிரர் முன்னாடி வந்து தலையை சீவிக்கிட்டு அப்படியே மிரரை பார்த்து திரும்புகிறாரு சடனாக. பார்வதி, என்ன மாமா, ரெடியாக நம்ம கிளம்புவோமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி, கிளம்பலாம் பொண்டாட்டி அப்படின்னு பார்வதி கன்னத்தை பிடிச்சி, அவ வா பொண்டாட்டின்னு நம்ம போவோம் சரியா? ஆதியும் பார்வதியும் கையை கோத்துக்கிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் போய் காரில் ஏறுறாங்க. ஆதி, பார்வதி எதையும் மறந்து வச்சுட்டு வரலல்ல, எல்லாம் எடுத்துக்கிட்டல? பார்வதி, ஆ மாமா, எல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து வச்சுட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு உயிர் இருக்கு. ஆனால் என்னை விட்டுட்டு அதுவும் போக போகுது. ஆதி, என்னடி சொல்கிற, உயிர் இருக்கா சொல்கிற, அது என்னை விட்டுட்டு போக போகுதுன்னு சொல்கிற? ஆமாம், நீ யாரடி சொல்கிறாடி? பார்வதி மைண்ட் வாஷ், மாமா இது கூட உங்களுக்கு புரியலையா மாமா, சரியான லூஸ் மாமா அப்படின்னு மைண்ட் வாஷில் பேசிக்கிட்டு வராங்க. ஆதி அதை கவனிக்கிறாரு. என்னாச்சு பொண்டாட்டி, எதுவும் மைண்ட் வாஷில் என்ன திட்டுற மாதிரியே இருக்குது, என்ன பொண்டாட்டி? பார்வதி, ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் மைண்ட் வாஷில் பேசலையே. ஏன் மாமா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம், சொல்லுங்கள் மாமா. ஆதி, ஒன்றும் இல்லை பொண்டாட்டியே, நீங்கள் எதுவும் என்ன திட்டுற மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்தண்டி போதுமா? பார்வதி, சரிங்க மாமா, நீங்கள் ரோடை பார்த்து வண்டியை ஓட்டுங்க, உங்களுக்கான ஒன்றும் புரியாது, ஆனால் புரியாத மாதிரியே நடிக்குவீங்க, உங்களை ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆதி, என்ன பண்ணட்டி, என்ன சொன்ன? ஹே, சொல்லு பொரியா இல்லையா, அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. அப்படி நீ என்னமோ சொல்லி திட்டிருக்க, அது என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ உயிருன்னு சொன்னது அது என்ன தானடி பொண்டாட்டி? பார்வதி மாமா, அப்போ நான் உங்களை தான் சொல்கிறேன்னு தெரியுதுல்ல? அதான் மாமா, அப்புறம் ஏன் மாமா புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க? ஆதி, ஓய், நான் ஒன்றும் புரியாத மாதிரி நடிக்கலை சரியா, நீ என்ன தான் சொல்கிறேன்னு தெரியும், அதோவே நீ எதை பண்ணுறன்னு பார்த்தேன்டி பொண்டாட்டி. பார்வதி, நிஜமா? சரி சரி, நான் நம்பிட்டேன் சரியா, ஏதோ ஹோட்டல் வந்துடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, சரிங்க மாமா, சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறேன், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சொல்லுங்கள். ஆதி, உன்னோட இஷ்டம் பொண்டாட்டி, நீ எதை ஆர்டர் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சரியா? பார்வதி, சரிங்க மாமா, நான் ரெண்டு டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி என்னோடய ட்ரீட் தான் இன்றைக்கி சரியா மாமா, நீங்கள் பே பண்ணவே வேண்டாம். ஆதி, சரி பொண்டாட்டி, டைம் ஆச்சு, நீ போய் ஆர்டர் பண்ணுடி. ஓகேவா, நான் ஷாம் கிட்டே பேசிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன், ஓகேவா செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்க்கு கால் பண்ணுறாரு. பார்வதி ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் மாதிரி போகுது, அங்கே ஏசி வேறு நான் ஏசி வேறு இருக்குது. இவங்க ஏசி டைனிங் ஹாலுக்கு போய் உட்காராங்க. அங்கே எல்லோரும் பேர் பேராக இருக்காங்க. சரி, நம்ம ரெண்டு உட்கார சேர்லேயே உட்காருவோம், அப்போ மாமாவும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும். பார்வதி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு ஒரு கார்னர் டேபிளில் போய் உட்காராங்க. ஆதி ஷாம்க்கு கால் பண்ணுறாரு. ஹே ஷாம், நீ பார்வதி காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட வந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடா ஷாம். ஷாம், சரி ஆதி, இதோ ஆந்த வேலை ஆதி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆதி, சரிடா, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ வந்துட்டு. ஆதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஆதி அங்கே போகிறாரு. என்ன பொண்டாட்டியை காணும், ஒரு வேளை உள்ளே போய் உட்காந்துருக்காளோ. பார்வதி, என்ன மாமாவை காணும், சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆதி வந்து நிற்கிறாரு. வாங்க மாமா, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஆதி, ஒன் மினிட் பொண்டாட்டி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியாடி பொண்டாட்டி. பார்வதி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் மாமா, நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஆதி, ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வராங்க. ஆதி, சரி சாப்பிடலாமா, ரெண்டு பேரும் சொல்லிவிட்டு சாப்பிட போகிறாங்க. அப்போ ஆதி எல்லா டிஷ்ஷையும் பார்த்துட்டு, என்ன இது இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க, சரி சரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு சரியா? பார்வதி, சரிங்க மாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம் மாமா. ஆதியும் பார்வதியும் சேர்ந்து மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்
பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு போகிறாங்க பார்வதி. ஆதி பார்வதியும் வெளியே வராங்க. அங்கே ஷாம் கார் வருது, நிற்கிது. பார்வதி, சரிங்க மாமா நான் கிளம்புறேன் மாமா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க மாமா. ஆதி, ஓகே பொண்டாட்டி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி காரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆதி, வா ஷாம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆதி ஷாமும் கிளம்புறாங்க. ஹாப்பி என்டிங். மலரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.